குட் மார்னிங் ஜீசஸ். ஒரு ஒரு நாளும் இயேசுவை பற்றி நம்ம ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டு வரோம். 116 சங்கீதம் 12 வசனத்தில் ஒரு வசனம் ரொம்ப அழகாக இருக்குது. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இந்த சங்கீதக்காரன் இதாவே சொல்கிறாரு, ஆண்டவர் எனக்கு எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்காரு, அவருக்கு நான் திருப்பி என்ன செய்வேன் அவர் சந்தோஷப்படுத்துறதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி மாதிரி ஒரு காரியம் எழும்புறதை நம்ம பார்க்குறோம். அதுக்கு கீழே பதில் சொல்லும் வண்ணமாக 13 வசனத்தில் என்ன பண்ணுறதுன்னா, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு, ஏற்கனவே தேவன் நிறைய காரியங்களை செய்திருக்கிறாரு, அவர் செஞ்ச எல்லா உபகாரத்துக்கும் நான் என்னத்தை செய்வேன் அவர் சந்தோஷப்படுத்துறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டுட்டு மறுபடியும் சொல்கிறாரு, அவர்கிட்டேருந்து நான் எடுத்துக்கொள்ளுவேன், ரட்சிப்பை பாத்திரத்தை எடுத்துக்கொள்வேன் அப்படின்றாரு. ஸோ இங்கே நமக்கு ஒரு காரியம் வெளிப்படுது, தேவனை சந்தோஷிப்பிக்கிற ஒரு காரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கொள்கிறது தான். ஸோ மார்த்தால் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர்கிட்ட வந்து எப்பயுமே அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கிறது அவரை சந்தோஷிப்பிக்கிறது, அவரை வந்து உற்சாகப்படுத்துது. ஆனால் நம்ம ஆண்டவருக்காக நாம் எதனா பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து நிறைய வைராக்கியமாக ஆசையாக இருப்பாங்க, அவங்க ஒரு நல்ல ஒரு இன்டென்ஷன்லேயும் அதை செய்வாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, நீங்கள் ஆண்டவரை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நினச்சா அவர்கிட்ட அதிகாரமாக போயிட்டு, அப்பா எனக்கு இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கோங்க, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கோங்க, அவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்பா தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்வதை பார்த்து சந்தோஷப்படுகிற தேவன் அவர். உலகத்தில் இருக்கிற அப்பாவே வந்து தன்னுடைய பசங்க வந்து கேட்டால் அதை கொடுத்து சந்தோஷப்படுவாங்க. நம்ம பரலோகத்தகப்பன் இவ்வளோ எவ்வளோ மேன்மையானவர், அவர் எப்படி நம்ம திருப்பி செலுத்தணும் அப்படின்னா அவருடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வதன் மூலமாக தான். இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். இதே போல் தினமும் இயேசுவை பற்றின ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா குட் மார்னிங் ஜீசஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். காட் பிளெஸ் யூ.